தலைப்புச் செய்திகள் வருமான வரித்துறையில் புதிய வரி கட்டமைப்பு முறை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தீவுகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவின் சார்பில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிழக்கு லடாக் பகுதி சூழ்நிலை குறித்து சீன அரசு அதிகாரிகளுடன் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி பேச்சு நாட்டில் ஒரே நாளில் அதிகபட்சமாக ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் இலங்கை பிரதமராக மீண்டும் பதவியேற்றுள்ள மகிந்தா ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து விரிவான செய்திகள் நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் வகையில் வருமான வரித்துறையின் புதிய வரி கட்டமைப்பு நடைமுறைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் கடந்த சில வருடங்களாக நேரடி வரிகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய நேரடி வரி வாரியம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு நிறுவனங்களுக்கான வரி வீதம் முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது புதிதாக உற்பத்தியை தொடங்கியுள்ள நிறுவனங்களுக்கான வரி வீதமும் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது ஈவுத்தொகையை பகிர்ந்து அளிப்பதன் மீது விதிக்கப்படும் வரியும் நீக்கப்பட்டுள்ளது வரி விகிதத்தை குறைத்து எளிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது வருமான வரித்துறையின் செயல்பாட்டில் திறனையும் வெளிப்படை தன்மையும் கொண்டு வருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தனிநபர்கள் தங்களது வருமான வரி தாக்கல் படிவங்களை முன்கூட்டியே நிரப்பித்தரும் வகையிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பின்பற்றப்பட வேண்டிய வரி விதிப்பு விதிமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளன மின்னணு பண பரிவர்த்தனை மற்றும் மின்னணு நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் வர்த்தக சபைகள் வர்த்தகக் கழகங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் வீரம் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களை பற்றிய வரலாறு பாடப்புத்தகங்களில் வெளியிட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நேதாஜி இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் பிரிட்டிஷ் ஆவண காப்பகங்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள நூலை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் வரலாற்றை எதிர்கால இளம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறினார் விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாறு பாட புத்தகங்களில் இடம்பெற வேண்டும் என்றும் நாட்டின் விடுதலைக்காக மக்கள் செய்த தியாகங்களையும் அவர்களது வரலாற்றையும் உலகம் அறிய செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விடுதலைப் போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய பெரும்பங்கு பற்றி குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு விடுதலைப் போராட்டத்தில் அவர் காட்டிய துணிச்சலும் ஆற்றல் மிக்க தலைமையும் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய இந்திய தேசிய படை ஆங்கிலேயரை கதிகலங்க வைத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன என்றும் இது நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் முக்கிய பங்களிப்பாகும் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் நேதாஜியின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இளைஞர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்றும் புதிய இந்தியாவை கட்டமைக்க இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு அப்போது கேட்டுக் கொண்டார் நாட்டில் கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கச் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய நிபுணர் குழு கூறியுள்ளது இது தொடர்பான கூட்டம் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோர் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது அப்போது கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறும் பணியில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு உதவுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அத்துடன் சர்வதேச நாடுகளிலிருந்து நோய் தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்வது குறித்தும் நிபுணர் குழு ஆலோசனை வழங்கினார்கள் கொரோனா தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்வதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நியோகம் செய்யும் முறை தேவையான உள்கட்டமைப்பு ஆய்வை குறித்தும் நிபுணர்கள் விவாதித்தனர் மேலும் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான அளவில் வெளிப்படைத் தன்மையுடன் தடுப்பு மருந்தை விநியோகம் செய்வது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் தன்னிச்சையாக தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்ய வேண்டாம் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிவது தொடர்பாக அண்டை நாடுகள் மற்றும் நட்புறவு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான திறன் குறித்தும் தேசிய நிபுணர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்திய நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் பிரிவில் சர்வதேச நிறுவனங்கள் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் வர்த்தக முதலீடு சாலை உள்கட்டமைப்பு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் பிரிவில் ஒத்துழைப்பு சம்பந்தமான இந்திய ஆஸ்திரேலிய வர்த்தக சபை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சாலை பாதுகாப்பில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒத்துழைத்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சாலை விபத்துக்களை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விபத்துக்களை குறைக்கும் நடவடிக்கைகளுக்காக உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் தலா ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க முன்வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் போக்குவரத்து பிரிவில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி இரண்டாயிரத்து மோட்டார் வாகன சட்டம் அமல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய துணை பிரதமர் மிக்கேல் மெக்கோர்மா இந்தியாவில் சாலை பாதுகாப்பு பிரிவு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஆஸ்திரேலியா பங்கு வகிக்க ஆர்வமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் சூழ்நிலை மற்றும் இருதரப்பு உறவு குறித்து சீன அரசு உயர் அதிகாரிகளுடன் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி பேச்சு நடத்தியுள்ளார் தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன படைகள் விலக்கிக் கொள்வது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பிறகு நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன வெளியுறவு அமைச்சக அலுவலக துணை இயக்குநர் லியோ ஜான்சோவுடன் தாம் பேச்சு நடத்தியதாக இந்திய தூதர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி முன்பாக கிழக்கு லடாக் பகுதியில் நிலவிய சூழ்நிலையே தொடர வேண்டும் என்று அண்மையில் நடைபெற்ற ராணுவ நிலையிலான பேச்சுக்களின் போது சீனாவிடம் இந்தியாவின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது பின்னர் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து சீனப் படையினர் படைகளை விலக்கிக் கொண்டனர் இது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஆகியோர் இடையும் பேச்சுக்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஆன்டிகுவா மற்றும் பார்புடா தீவுகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவின் சார்பில் மேலும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கயானாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் செயற்கை பிராணவாயு உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவின் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதே அளவிலான ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கரீபியன் அமைப்பில் உள்ள இருபது நாடுகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பத்தாயிரம் ஹைட்ராக்சி குளோரோகின் மாத்திரைகளும் இந்தியாவின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மருத்துவ உதவிகளை இந்திய தூதர் கே ஜே ஆன்டிகுவா மற்றும் பார்விடா பிரதமர் பவனிடம் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கரீபியன் நாடுகளின் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாடுகளுக்கு பதினான்கு மில்லியன் டாலர் அளவிலான உதவிகள் இந்தியாவின் சார்பில் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் நாட்டின் எழுபத்து நான்காவது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் இன்று முழு அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது இன்று அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ள நிலையில் காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை நேதாஜி சுபாஷ் சாலை லோதியன் சாலை எஸ் பி முகர்ஜி சாலை சாந்தினி சவுக் சாலை ரிங் சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக தில்லி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சுதந்திர தின கொண்டாட்டத்தில் தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி மூவர்ணக் கோடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை கேட்டுக் து இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக வழக்கமாக நடைபெறும் பள்ளி குழந்தைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒரே நாளில் அதிகபட்சமாக ஏழு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பத்து லட்சம் பேரில் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேருக்கு ஒரே நாளில் சராசரியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளது நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு அரசு ஆய்வகங்கள் மற்றும் நானூற்று எழுபத்தி ஏழு தனியார் ஆய்வகங்கள் என ஆயிரத்து நானூற்று இருபத்தோரு ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் நேற்று மட்டும் ஐம்பத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்துள்ளனர் இதையடுத்து இதுவரை பதினாறு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் இது எழுபது புள்ளி மூன்று எட்டு சதவீதமாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறது து இதையடுத்து தற்போது ஆறு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்று லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரமாக அதிகரித்துள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது எண்பத்து நான்கு வயதான அவர் கடந்த ஒன்பதாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு செயற்கை சுவாச கருவிகளின் உதவியுடன் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையை அளித்து வருகின்றனர் இருப்பினும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது பிரணாப் முகர்ஜிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்தில் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதமர் சுவநிதி திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு லட்சம் கடன் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன ஊரடங்கு காலத்தால் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த திட்டத்தின் கீழ் செயல் மூலதனமாக சிறப்பு கடனுதவிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாற்பத்தோரு நாட்களில் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து இதுவரை ஒரு லட்சம் கடன் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது திட்டத்தின் அடிப்படையில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஒரு வருட தவணை காலத்தில் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் கடனாக வழங்கப்படுகிறது மின்னணு தொழில்நுட்பத்தில் சிறு வணிகர்களையும் சேர்க்கும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன இதன்படி கடன் தொகையை முறையாக திரும்பச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு எதிர்காலத்தில் மேலும் கூடுதல் கடன் வசதி கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் நேற்று இரவு ஏழு ஐம்பது மணியளவில் நௌஷேரா பகுதியில் சிறிய ரக ஆயுதங்கள் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது கடைசியாக கிடைத்த தகவலின்படி இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது சேதம் குறித்த தகவல் ஏதும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடுக்கி மாவட்டம் ராஜமலை பகுதிகளில் கேரளா ஆளுநர் ஹாரிஃப் முகமது கான் முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் இன்று பார்வையிட உள்ளனர் பின்னர் மூணாறு செல்லும் அவர்கள் அங்கு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளனர் கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த நிலச்சரிவினால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பலர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் இதுவரை ஐம்பத்து ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன கனமழை காரணமாக அப்பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் நிலச்சரிவில் வீடுகளில் பொங்கிக் கொண்டிருந்த எழுபத்தி எட்டு பேர் உயிரோடு மண்ணில் புதைந்தனர் மீட்புப் பணியில் இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன கொட்டும் மழையிலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது நடப்பாண்டில் சிறந்த புலனாய்வுக்கான உள்துறை அமைச்சர் பதக்கம் அகில இந்திய அளவில் நூற்று இருபத்தோரு காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளது குற்ற புலனாய்வு வழக்குகளில் சிறந்த புலனாய்வுகளை மேற்கொண்டு சிறந்து விளங்கும் அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது குற்ற புலனாய்வில் சிறந்த செயல்திறனை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இந்த உள்துறை அமைச்சகம் பதக்கம் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு இருபத்தோரு பெண் காவல்துறை அதிகாரிகள் உட்பட நூற்று இருபத்தோரு காவல்துறை அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ யைச் சேர்ந்த பதினைந்து அதிகாரிகளுக்கும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த தலா பத்து அதிகாரிகளுக்கும் கேரளா மற்றும் மேற்கு வங்க காவல்துறைகளைச் சேர்ந்த தலா ஏழு பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த எட்டு அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு பேருக்கும் இந்த பதக்கம் வழங்கப்பட உள்ளது இதனிடையே சிறந்த புலனாய்வுகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டதன் மூலம் பல முக்கிய வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் பதக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணம் அடைபவர்களின் எண்ணிக்கை வீதம் எழுபது சதவீதத்தை கடந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து நூற்று பத்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதைத் தொடர்ந்து இதுவரையில் ஒட்டுமொத்தமாக நோய் தொற்றிலிருந்து குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தை கடந்துள்ளது நேற்று ஒரே நாளில் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் நோய் தொற்று காரணமாக இதுவரையில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரையில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நான்காயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதினான்காயிரத்து இருபத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திராவில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் எண்பத்தேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று புதிதாக ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இதுவரை மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று இருபது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்த நிலையில் இதுவரையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்று காரணமாக நூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை ஐயாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று புதிதாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்து நூற்று அறுபது பேர் நேற்று குணமடைந்துள்ளனர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியே ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதுவரை ஏழு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சத்து எண்பத்தோராயிரத்து நானூற்று எண்பத்தாறு பேர் குணமடைந்துள்ளனர்

பதினைந்தாயிரத்து இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து பத்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் புதுச்சேரியில் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதுவரையில் ஐம்பதாயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் தமிழகத்தில் வாரம் ஒருநாள் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவது போல் புதுச்சேரியிலும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று நாளை முதல் கடைகள் திறந்திருப்பதற்கான நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரையாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் பதினைந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவல்துறையினர்களின் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்ட ஆவின் பாலகத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுதந்திர தின விழாவையொட்டி பாதுகாப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் புகார்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பிரிவு அமைக்க தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் குறைந்த அளவிலான நபர்களையே சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்கு அரசு அனுமதித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு மின்வேலி அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று மாவட்ட வன அலுவலர் பிரபு தெரிவித்துள்ளார் ஓசூர் வனத்தோட்டத்தில் உள்ள மலைவாழ் மக்களுடன் சர்வதேச யானைகள் பாதுகாப்பு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட வன அலுவலர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதி ஆயிரத்து ஐநூற்றி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது என்றும் இது மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் இருபத்தி ஒன்பது சதவீதமாக உள்ளது என்றும் கூறினார் இங்கு ஐநூற்று நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பராமரிக்கப்பட்டு வரும் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயத்தில் ஐம்பது முதல் ஐநூறு யானைகள் வரை உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் யானைகளின் வழித்தடம் வாழ்வாதார இருப்பிடங்கள் மற்றும் உயிர் வாழும் சூழலை பாதுகாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மலைவாழ் மக்கள் விவசாயிகள் வன அலுவலர்கள் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் யானை விரட்டும் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் புதிதாக தொழில் தொடங்க உள்ள பயனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கலந்து கொண்டு ஆறு பயனாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை வழங்கினார் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் உலக வங்கி நிதியுதவியுடன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் வட்டாரங்களின் நூற்றியோர் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் பெண்கள் ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் இளைஞர்கள் வேளாண் சார்ந்த மற்றும் வேளாண் அல்லாத துறைகளை சார்ந்த உற்பத்தியாளர்கள் இணைந்த கூட்டமைப்பு ஆகியோர் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு தொழில் தொடங்க உள்ளனர் அதன் ஒரு கட்டமாக பெயர்ந்து மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்பியவர்களில் ஆறு இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார திட்ட இயக்குநர் ராவ் மற்றும் தமிழ்நாடு ஊரக திட்ட மாவட்ட அலுவலர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டப்பணிகளுக்காக ராட்சச குழாய்கள் தயார் செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேட்டூர் அணையிலிருந்து கடலில் கலக்கும் உபரி நீரை சேலம் மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஏரிகளில் நிரப்பி சேமிக்கும் வகையில் விவசாயிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மேட்டூர் சரபங்கா நீரேற்று திட்டம் மூலம் நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டப்பணியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த மார்ச் மாதம் தொடங்கி வைத்தார் இதற்காக மேட்டூர் திப்பம்பட்டி கிராமத்தில் பிரதான நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் வினாடி கன நீர் எடுக்கப்பட்டு எடப்பாடி பகுதியில் முப்பத்து மூன்று ஏரிகளிலும் இம் காளிப்பட்டி பகுதியில் அறுபத்தி ஏழு ஏரிகளிலும் தண்ணீர் சேமிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார் அத்துடன் பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவின் கட்சியைச் சேர்ந்த அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துதல் இருதரப்பு பொருளாதார மீட்பு ஆகியவற்றில் அவர்களுடன் தாம் இணைந்து செயல்பட விரும்புவதாக பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இருபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை நேற்று இலங்கையில் பொறுப்பேற்றுக் கொண்டது துறையை அமைச்சர் கோத்தபய ராஜபக்சே தம் வசம் வைத்துக் பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற இலங்கை தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் இலங்கை பொதுஜன பெருமணா கட்சி நூற்று நாற்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சவுதாம்டனில் இன்று தொடங்குகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்நிலையில் இன்று சவுதாம்டனில் இரண்டு அணிகளும் பங்கேற்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது கடந்த இரண்டு முறையும் இங்கிலாந்தில் பாகிஸ்தான் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் ஆறு டெஸ்ட் போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று மூன்றில் தோல்வியை தழுவியது மூன்று போட்டிகள் கொண்ட இப்போதைய டெஸ்ட் தொடரில் தற்போது இங்கிலாந்து ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பதினாறு மாவட்டங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கண்டகி ஆறிலிருந்து வெளியேறும் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இலப்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பதினாறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு லட்சம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தர்பங்கா சமஸ்திபூர் சகர்சா முசாஃபர்பூர் மற்றும் கிழக்கு சாம்ப்ரான் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி ஒன்பது கால்நடைகளும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதுவரையில் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பனிரெண்டாயிரத்திற்கும் லேசான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பீகாரில் சில பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஐந்து டிகிரி ஆகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் பணிக்கு வர இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் தமிழக அரசு உத்தரவு தினத்தந்தி சென்னையில் இருப்பு வைக்கப்பட்ட அமோனியம் நைட்ரேட் பெட்டகங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டது தினமணி தங்கம் விலை தொடர் சரிவு நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று நான்கு ரூபாய் குறைந்தது தினமலர் சென்னையிலிருந்து ரேணிகுண்டா வரை நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ரயில் இயக்கி ஆய்வு தினகரனில் படத்துடன் செய்தி ஆவடி படைத்துறை உடைத் தொழிற்சாலை உருவாக்கிய குண்டு துளைக்காத கவச உடைகள் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைப்பு இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் வருமான வரித்துறையில் புதிய வரி கட்டமைப்பு முறை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பார்விடா தீவுகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவின் சார்பில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிழக்கு லடாக் பகுதி சூழ்நிலை குறித்து சீன அரசு அதிகாரியுடன் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி பேச்சு நாட்டில் ஒரே நாளில் அதிகபட்சமாக ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் இலங்கை பிரதமராக மீண்டும் பதவியேற்றுள்ள மஹிந்தா ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்